பாப்பு, குட் ஆஃப்டர்நூன் ராகண்ணா. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் எக்ஸாம்பிள் 3. ஏற்கனவே நம்ம என்னென்ன பார்த்துட்டோம் தெரியுமா? பாசிட்டிவ் இன்டு பாசிட்டிவ், என்னென்ன பார்த்துருக்கோம்? பாசிட்டிவ் இன்டு பாசிட்டிவ் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ். அதே எக்ஸாம்பிள்ல பாசிட்டிவ் இன்டு நெகட்டிவ் பார்த்துட்டோம், சரியா? இது ரெண்டு எக்ஸாம்பிள் 2ல பார்த்தோம், இது எக்ஸாம்பிள் 1ல பார்த்தோம். இப்ப எக்ஸாம்பிள் 3, நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பார்க்க போறோம், சரியா? இப்ப அதே மாதிரி தான், புரியுதா? முதல் ரெண்டு வீடியோ பாருங்க, அப்ப நல்லா இது புரிஞ்சிடும். வி ஸ்டார்ட் ஆன் 0. முதல்ல எங்க நிக்கணும்? ஆஸ் யூஷுவல் கண்டிஷன் 0ல நிக்கணும். இப்ப இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை எடுக்கிறோம். இப்ப நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் -4. ஃபர்ஸ்ட் டைரக்ஷனை டிசைட் பண்ணணும், அடுத்தது ஃபார்வர்டா பேக்வர்டா டிசைட் பண்ணணும். இப்ப டைரக்ஷனை டிசைட் பண்ணும், என்ன நம்பர் இது? நெகட்டிவ் நம்பர். அப்ப என்னது? ஃபேசிங் நெகட்டிவ் டைரக்ஷன். எங்க ஃபேஸ் பண்ணி நிக்கிறீங்க? நெகட்டிவ், நெகட்டிவ் டைரக்ஷனை நோக்கி நிக்கிறீங்க. ஏன் நெகட்டிவ் நம்பர்ன்றதுனால? நெகட்டிவ் நம்பர்னா என்ன? இப்போ நெகட்டிவ் டைரக்ஷனை நோக்கி நின்னுட்டோம். சோ ஃபர்ஸ்ட் டிசிஷன் முடிஞ்சிருச்சு. வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் த நெகட்டிவ் எண்ட் ஆஃப் த நம்பர் நம்பர் லைன் டு ரெப்ரசென்ட் த நெகட்டிவ் 4. அடுத்தது என்னன்னா, செகண்ட் நம்பரை பாருங்க. என்ன செகண்ட் நம்பர் இங்க? -2. என்னடாக்கனா? -2. அப்ப இதுவும் நெகட்டிவ் தான். நெகட்டிவ் நம்பர்னா நம்ம எப்படி போவோம்? ஆக்சுவலா பேக்வேர்டு. எப்படி செல்லம் போகணும்? நீ பேக்வேர்ட்ல போகணும், சரியா? இங்க நிக்கிற, இங்க இருந்து எப்படி போறீங்க? பேக்வேர்டா வரீங்க. எப்படி ஹாப் பண்ணணும்? தென் வி ஆர் கோயிங் டு ஹாப் பேக்வேர்ட்ஸ் டு ரெப்ரசென்ட் த நெகட்டிவ் 2 யூனிட்ஸ் 4 டைம்ஸ் 2 யூனிட்ஸ். புரியுதா? அதனால என்னது? ரெண்டு ரெண்டா ஹாப் பண்றீங்க, 2-2 ஹாப் பண்றீங்க. எத்தனை டைம்ஸ் ஹாப் பண்ணிருக்கீங்க? 4 டைம்ஸ் ஹாப் பண்ணிருக்கீங்க. அப்ப ரிசல்ட்டிங் ஆன் அஸ் லேண்டிங் ஆன் பாசிட்டிவ் 8. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இதையே வேற மாதிரியும் செஞ்சு பார்க்கலாம், பார்க்கலாமா? இப்ப நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் -2 எடுத்துக்கிட்டேன். என்ன எடுத்துக்கிட்டேன்? -2. ஃபர்ஸ்ட் டைரக்ஷனை டிசைட் பண்ணும். இது நெகட்டிவா? அப்ப ஃபேசிங் என்ன டைரக்ஷன்? நெகட்டிவ் டைரக்ஷன். நெகட்டிவ் நம்பர்ன்றதுனால நெகட்டிவ் டைரக்ஷன்ல தான் நிக்கிறேன். அடுத்தது என்ன எடுக்கிறேன்னா -4. புரியுதா? இப்ப எப்படி மாத்திக்கிறேன்னா, -2 × -4 மாத்திக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் எதை எடுத்தேன்? -2 எடுத்தேன். அப்ப ஃபர்ஸ்ட் டைரக்ஷனை டிசைட் பண்ணிட்டேன், அடுத்தது -4 எடுத்திருக்கேன். -4 மூவிங் ஃபார்வர்டா பேக்வர்டா? இது என்ன நம்பரு? நெகட்டிவ் நம்பர். அப்ப இதுவும் என்னது? பேக்வேர்ட்ல தான் மூவ் பண்ணணும். எப்படி சில மூவ் பண்ணணும்? பேக்வேர்ட்ல. ஆனா எப்படி மூவ் பண்ணு? இப்ப 2 times என்னது? 4. அப்ப நீ எப்படி ஹாப் பண்ணணும்? 4-4 ஹாப் பண்ணணும், சரியா? ரைட்டா? ரைட் இல்லையா? அப்ப எங்க வந்து நிக்கிறீங்க? அதே 8ல தான் வந்து நிக்கிறீங்க. அப்ப எப்படி? பேக்வேர்ட்ல. எப்படி ஆகுன்னா பேக்வேர்ட்ல. புரியுதா? 2 times 4ன்றதுனால. புரிஞ்சுதா புரியலையா? வெரி குட் ராகண்ணா. இது ரெண்டே தான், ஸ்டாண்டிங் அட் 0 ஆஸ் யூஷுவல். அதனால அது வந்து ப்ராப்ளமே இல்ல. இப்ப ரூலாவே நீ நினைக்கவே வேண்டாம், எப்பவுமே ஸ்டாண்ட். ரெண்டே ரெண்டு ரூல் தான் இதுல. நல்லா புரிஞ்சுதா ராகண்ணா? இதே மாதிரி வேற நம்பர் கொடுத்து நீங்க செஞ்சு பாருங்க. பேரண்ட்ஸ் யாராவது பக்கத்துல இருந்தீங்கன்னா அவங்களை கொஞ்சம் கைட் பண்ணுங்க, ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. அதனால இந்த இன்டீஜர்ஸ் மல்டிபிளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாம் ரொம்ப தடுமாட்டமா இருக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க, ஒண்ணும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நீ இது மாதிரி வீட்டுல என்ன பண்ணு, கோடு போட்டு கூட ஹாப் பண்ணி பாருங்க. வீட்டுல குதிச்சு குதிச்சு செஞ்சு பாரு. ஒரு கேம் மாதிரியும் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பேரண்ட்ஸ் அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. இது ஒரு பெரிய டஃப் அப்படின்லாம் ஒரு மாயையை வந்து நம்ம உருவாக்கவே வேண்டாம். சோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வீட்டுல ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணி நல்ல விதமா செய்ய. இதே மாதிரி நிறைய நம்பர்ஸ் கொடுத்து செஞ்சு பாருங்க. நீ கண்ணு தேங்க்யூடா கண்ணுகளா.